நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விசேஷ வீட்டு சாப்பாடு. தளவாழை இலையை விரிச்சு இலையை கழுவுன அடுத்த நொட்டியை கொண்டு வச்சாங்க பாருங்க. உருளைக்கிழங்கும் பட்டாணி சுண்டலும் சேர்ந்த மாதிரியான ஒரு கூட்டு. வெள்ளை குண்டைக்கட்டலையும் கத்திரிக்காயும் போட்டு புளி கொஞ்சம் தூக்களா ஊத்தி புளி கூட்டுன்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல வைக்கிற அப்பளம் ரெண்டையும் கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறதுக்கு இல்ல லைன்ல சோறு வந்துருச்சு. சுட சுட சோத்தை தளவாழை இலையில போட்டாங்க பாருங்க. அந்த சுடு சோத்துக்கும் அந்த இலையோட ஸ்மெல்லும் நமக்கு ஏற்கனவே அந்த இலையோட ஸ்மெல்ல சுடுசோரை ரசிக்காம நம்ம சாப்பிட ஆரம்பிக்க மாட்டோம். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே உள் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோம் பாருங்க. சாம்பாரை கொண்டு ஊத்திட்டாங்க. கொஞ்சம் கூட தாமதம் இல்லாம இப்படி சாம்பாரை கொண்டு ஊத்தி விட்டாங்களே அப்படின்னு எட்டி பார்த்தோம் அப்படின்னா நாலு பக்க பந்திலையும் ரவுண்டு கட்டி ஓடிக்கிட்டு இருக்கு சாப்பாடு சௌரியங்கள். அதுலயும் குறிப்பா ஒரு சில பேர் எல்லாம் மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு தாண்டி போய்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இனியும் துளியும் தாமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காய்கறிகள் எடுத்து ஓரமா வச்சுட்டு அப்படியே சாம்பாரையும் சுடுசோத்தையும் பிசைஞ்சு ஒரு வாயை உள்ள இறக்கணும் பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்டுங்க. இந்த பந்தி நடந்தது ஒரு கிராமத்துலங்கிறதுனால மண் தரையில் ஒரு டேபிள் விரிச்சு வச்சுருந்தாங்க. சிறுபை கலட்டிட்டு மண் தரையில் கால் நுழைச்சிக்கிட்டு அப்படி சாப்பிடும்போது ஒரு சுகம் வந்தது பாருங்க. காலு குளிர்ச்சியாகவும் இந்த டேஸ்ட் மனசுக்கு குளிர்ச்சியாகவும் வேற லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்டது என்னமோ சாம்பாராக இருந்தாலும் அண்ணாச்சி செம்ம ஹாப்பிங்க.